நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி பெறக்கூடிய நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி பெறக்கூடிய நண்பர்கள் என்ன செய்யணும், எந்த செயலை செய்யக்கூடாது, எப்படி நம்ம பயிற்சிகள் மேற்கொண்டு ஒரே அட்டம்ப்டில் நம்ம வெற்றி பெறணும், தனக்கான பணியிடத்தை எப்படி உறுதி செஞ்சுக்கிறது, ஸோ இதனை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆகவே நண்பர்கள் முழுமையாக இதனை பயன்படுத்திக்கோங்க. முதல்ல உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் ஆன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெருந்தொற்று காலத்தில் உங்களுடைய ஹெல்த்தை மெயினாக பார்த்துக்கோங்க. ஹெல்த்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ உங்களுடைய உடல்நலனை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். அதற்கடுத்து இந்த பெருந்தொற்றுடைய காலம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும், லாக்டவுன் இருக்குமா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா எதே மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு வர போகிறாங்க, இதை எப்போ கட்டுப்படுத்த போகிறாங்க, ஸோ எந்த ஒரு கருத்துமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூகத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. மே எண்டில் இது முடிஞ்சிரும் சொல்லி எண்ணிக்கை குறையும், தாக்கம் குறையும்னு சொல்லி யூகமாக தான் சொல்கிறாங்களே புலுசு. அதிகாரப்பூர்வ அறிவிப்புங்கிறது அது குறைஞ்சாதான் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த போட்டித் தேர்வுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், அப்போ நான் இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணுங்கிற தகவலை முழுமையாக சொல்ல போகிறேன். நண்பர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி பெறக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொருவருமே இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, எந்த விதமான எதிர்மறை கருத்துக்களுக்குமே இடம் கொடுக்காமல் ஒரு பாசிட்டிவ் மைண்டோட எல்லா தகவலையுமே நம்மளுக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு மனநிலையிலே நம்ம போயிடணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்மளுக்கு எடுத்துருவாங்க. கடைசியில் திடீர்னு எக்ஸாம் வந்து நிற்கும், நம்ம என்ன செஞ்சிருவோம், கோட்டையை விட்டு நின்றுவோம். அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நினச்சி பாருங்கள். நம்மளுடைய பல்வேறு சுச்சுவேஷன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே 1008 பிரச்சனைக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இனியும் வரக்கூடிய காலகட்டங்களை இதே மாதிரி நம்ம கொண்டு போகணுமா, இல்லை நம்மளுடைய காலத்தை சிறந்த முறையில் மாற்றி அமைக்கணுமாங்கிறத நீங்கள் அந்த நேரத்தில் கண்டிப்பாக முடிவு எடுத்தே ஆகணும். அடுத்து இந்த குவாரண்டைன் காலத்தில் வந்து தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய சுச்சுவேஷனை யோசனை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெறக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே எந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொண்டு வராங்க, ஏஜை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமே எழுத முடியாதுங்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம போயிடும். முதல்ல 58 வயசு வரைக்கும்ங்கும் போது நம்மளுக்குள்ளேயே மன ரீதியாக ஒரு தைரியம் இருந்துச்சு, டக்குன்னு காலம் ஓடிடுது. இதே இது இந்த கொரோனா டைம் கொஞ்சம் லென்த்தி அழுதுச்சுன்னா நம்மளுக்கு 2 வருஷம் எந்த எக்ஸாமே இல்லாமல் போயிடுது. அப்போ 2 ஆண்டுகளாக நம்ம வீணாக்கிட்டோம். அப்போ எந்த ஒரு செயல்பாடாச்சும் கவர்மெண்ட் பண்ணிட்டு போகுது. அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய திட்டங்களை போட்டு நம்மளுடைய வாழ்வாதாரம் தான் குறையுது. ஸோ அவங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கான பணி இது, ஒரே அட்டம்ப்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டும்தான் இந்த வீடியோலாம் நான் சொல்ல போகிறேன். அதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெறக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே முதல்ல நம்பிக்கை தான் நம்மளுடைய ஆணித்தரமான செயல்பாடு. ஸோ இதை குறித்து நம்புங்க. ஒவ்வொரு எக்ஸாமுமே நம்மளுக்கு வரப்போகுது, கண்டிப்பாக எக்ஸாம் இல்லாத காலம் இருக்க போகிறதில்ல. அப்போ அந்த வரக்கூடிய ஒரே அட்டம்ப்டில் நான் தூக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இருந்தே உங்களுடைய பயிற்சி ஆரம்பிங்க. அப்போ இந்த பயிற்சியை எப்படி நம்ம இந்த காலத்தில் பயன்படுத்தணும், ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன், உங்களுக்கு 31 வரைக்கும் 40 மதிப்பெண்ணை உள்ளடக்கிய ஒவ்வொரு தேர்விலையுமே நம்மளுடைய மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த சைக்காலஜி தான் போய்கிட்டே இருக்கும். அப்போ நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த சைக்காலஜியை நீங்கள் 31 முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 40 மதிப்பெண்ணுக்குள்ளே ஜிகே எல்லாத்தையுமே கவர் பண்ணி 31 தூக்கி போட்டுருங்க. 1 நீங்கள் மேஜருக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அரசு பணி உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ இந்த காலகட்டங்களில் நான் எவ்வளோ நேரம் சார் படிக்கணும், ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம் செலவழிங்க போதும், அதுவே அதிகபட்சம்தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். எப்படி நான் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் பயிற்சி மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் நம்மளுக்கு வேணும். அந்த போட்டித் தேர்வில் எப்படி வினாக்கள் கேட்குறாங்க, எந்த பகுதியை கேட்குறாங்க, ஸோ அந்த சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் கையில் சிலபஸ் இருக்கணும். அந்த சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய யூனிட்டுக்கு
சரிங்களா. ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல், சோர்ஸ் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு எல்லாமே உங்களுக்கு வேணும். இந்த சோர்ஸ் புக்காக இருக்கட்டும், ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், ஸோ இது ஃபுல்லாமே ஒரே ஒரு பகுதியை சார்ந்ததாக, ஒரே ஒரு நபருக்குள்ளேயதோ இல்லை ஒரே ஒரு பப்ளிகேஷனுக்குரியதோ இல்லை ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குரிய மெட்டீரியலும் நம்ம வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு க்வெஸ்சனுங்கிறது எப்படி இராது? ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அப்படியே எடுக்க போகிறது கிடையாது, ஒரு பகுதியிலேருந்து கேட்க போகிறது இல்லை, அவங்க பல பகுதியிலேருந்து எடுக்க போகிறாங்க. அப்போ நம்மளுடைய தேடல்கள் அதிகமாக இருக்கணும். ஒரு டாபிக்கை குறித்த எல்லா மெட்டீரியலையுமே நம்ம தினச்சினோம், எல்லா இன்ஸ்டிடியூஷன் மெட்டீரியல், எல்லா ஃபேமஸ் ஆத்தருடைய மெட்டீரியல் புக்கு எல்லாத்தையுமே தொகுத்து அதில் இருந்து கருத்துக்களை நீங்கள் நினச்சினோம் உறிஞ்சி எடுத்துடணும். கருத்துக்களை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓனாக வந்து மெட்டீரியல் தயார் பண்ணி நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா க்வெஸ்சன் இந்த பகுதியை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிலபஸை டெவலப் பண்ணுறீங்க, அடுத்து ரெஃபரன்ஸ் புக்கை ரெடி பண்ணுறீங்க, அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் நீங்களே தயார் பண்ணிடுறீங்க. அடுத்து மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானு. பிளான் இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே நம்ம பண்ண முடியாது. அப்போ எதை எத்தனை மணிக்கு படிக்கணும், எப்படி படிக்கணும், ஸோ எதை எப்போ முடிக்கணும், ஒரு பிளானை போட்டு அந்த பிளானை அப்படியே சக்ஸஸ் பண்ணுங்கள். அப்படி சக்ஸஸ் பண்ணால் நம்ம வின் பண்ணிடலாமா சார்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன். ஸோ உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லைனா யூடியூப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி எத்தனையோ சோசியல் மீடியாலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் ஆன்சராகவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை ஆடியோ வீடியோ ஆடியோட கேளுங்க, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதை விட உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் படித்த பகுதி இல்லை உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதில் 75% வந்து உங்களுக்கு பங்களிப்பாக இருக்கக்கூடியது டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டை விட்டுட்டு நீங்கள் என்ன தான் படித்து, சார் நீங்கள் சொன்னீங்க நோட்ஸ் எடுக்க சொன்னீங்க, நான் நோட்ஸ் எடுத்துட்டேன் சார், நோட்ஸ் எடுத்து நான் எல்லாமே படித்து முடிச்சுட்டேன் சார், டிஸ்கஷன் பண்ணிட்டேன் சார் ஆறுனா கூடயுமே உங்களுடைய வெற்றி 25% தான். மீது 75% தேர்வு தான். ஸோ அந்த தேர்வில் நீங்கள் என்ன தவறு பண்ணுறீங்க அது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், அந்த தவறுகளை திருத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒவ்வொரு சோசியல் மீடியாலையும் இன்றைக்கி எக்கச்சக்கமான தேர்வுகள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த தேர்வுகளை நீங்கள் நினைச்சிக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்கே சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினாலே போதும், டெஸ்ட்டை அடித்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு தரவாக இருக்கும். இப்போ நம்ம நினைச்சப்புறோம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முழுமையான நிகழ்வுக்குள்ளே வரணும், சரிங்களா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களையவே உணர போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் நான் சொன்னேன். அடுத்து மெயினான ஒரு டாபிக் என்னென்னா ப்ரீவியஸ் க்வெஸ்சன். இந்த ப்ரீவியஸ் க்வெஸ்சன் எதுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் க்வெஸ்சன் ஒரு மெத்தடில் எடுப்பேன், இன்னொரு நண்பர்களும் ஒரு மெத்தடில் எடுப்பாங்க. ஸோ ஒவ்வொருவர்களுமே ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவான். ஆனால் டிஆர்பி மட்டும்தான் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுது, முந்தைய ஆண்டுகளில் எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்கிலேருந்து கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டாப்பிக்கிலேருந்து எவ்வளோ வினாக்கள் கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் கொடுத்து என்ன செய்ய முடியும், முன்னுரிமைகள் கொடுத்து படிக்க முடியும். அப்போ இதை ஃபுல்லாமே ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா தொகுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3-4 மாத காலங்கள் கண்டிப்பாகவே ஆயிரும். அப்போ இதை நீங்கள் தொகுத்து தான் அடுத்து படிக்கணும். அப்போ நீங்களே ஓனாக நோட்ஸ் எடுக்கவே உங்களுக்கு 3-4 மாதம் ஆகும். அப்போ இப்போவே உங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டா நம்ம வெற்றி பெற முடியுமா, அந்த கேள்விக்குரிய உங்களுக்கு முன்னாடி வைங்க. இப்போ தேர்வு நடக்குமாங்கிற நடக்கணும்னு நினைக்க யாருக்குமே மனசு தோணாது. இதை விட ட்ரிக்ஸு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இருக்குது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை டெவலப் பண்ணுறோம், மெட்டீரியலை ரெடி பண்ணுறோம், மெட்டீரியலை தொகுக்கிறோம், படிக்கணும். ஆனால் இந்த வேலைகளை ஃபுல்லாமே யார் பண்ண போகிறா, நாங்கள் பண்ண போகிறோம், பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்குழுவினுடைய டேலண்ட்டே இங்கே தான் இருக்குது. உங்களுக்கான கல்வி தகவல்கள் என்னச்சுனா சிலபஸ் எடுத்துனோம், அந்த சிலபஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஸ்டிடியூஷன் ஃபேமஸ் ஆத்தருடைய புக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடறோம், மெட்டீரியலாக தொகுத்து உங்களுக்கு டீச்சாகவே பண்ணிடறோம். நீங்கள் அதை என்ன செய்ய போகிறீங்க, அப்படியே நோட்ஸ் எடுத்து அதை அப்படியே ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்க. அடுத்து உங்களுக்கு நான் டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன், நீங்கள் டெஸ்ட்டு எழுத போகிறீங்க. இதுதான் உங்களுடைய கருத்தே தவிர நீங்கள் ப்ரீவியஸ் க்வெஸ்சனை போய் தேட போகிறதில்லை, நீங்கள் சிலபஸை போய் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை, எல்லா இன்ஸ்டிடியூஷன் மெட்டீரியலையும் நீங்கள் போய் தேடி பார்க்க வேண்டியதில்லை.
அதுக்கடுத்து நீங்களே உட்காந்து நோட்ஸ் எடுக்க வேண்டியதில்லை, எந்த கவலையுமே உங்களுக்கு இல்லை. நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்து ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான கருத்துக்கள் எல்லா சிலபஸையும் எல்லா மேஜருக்குமே நம்ம தொகுத்து கொடுக்க போகிறோம். நண்பர்கள் இதனை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய அரசு பணி உறுதி. அப்போ 100% கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90% பணிகளை நாங்களே பண்ணி கொடுத்துறோம். அந்த 10% தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதையும் நம்மளால் பண்ண முடியலைன்னா நம் இப்பிறவியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய ஒரு தவறை நோக்கி போயிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. இதை தவிர்த்து என்னால் வேறு எந்த ஒரு தகவலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையை நம்ம நேரடியாகவே பார்க்குறோம், எவ்வளோ பிரச்சனையில் கடந்து போகிறோங்கிறது தெரியும். இன்றைக்கி அரசின் சார்பாக என்னென்ன திட்டங்கள் சொல்லி வராங்க, நம்மளை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துகிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கடுத்து பெருந்தொற்றினுடைய பாதிப்பில் எக்ஸாமு ஒரு அறிவித்த எக்ஸாமை கூட நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியல, நம்மளால் போய் அட்டன் பண்ண முடியாத அளவிற்கு தள்ளி 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 போய்கிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம தொகுக்கணும். அதை தொகுத்து ஒருவங்க கொடுத்துறாங்க, உட்காந்து படிக்க முடியலைன்னா அதை விட நம்மளுக்கு என்ன வேலை ங்கிறத மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி கேட்டு பாருங்கள். எந்த ஒரு பதிலுமே வராது, ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது, ஒவ்வொரு நண்பர்களுமே டென்ஷன் ஆக வேண்டாம், எதையும் போட்டு யோசிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஒதுக்குங்க. அந்த 3 மணி நேரமும் கல்வி, உளவியல், கற்பித்தல் முறை, நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு, இங்கே நான் கொடுக்குற டாப்பிக்கை விட்டு ஒரு க்வெஸ்சன் வெளியே வந்துச்சுன்னா ஏன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே நம்ம தொகுத்துட்ருக்கோம். அதை ஃபுல்லாமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிடுங்க. எஜுகேஷன் சைக்காலஜியாக இருக்கட்டும், மெத்தடாலஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு பேமஸ் ஆத்தருடைய புக்கு, பேமஸ் இன்ஸ்டிடியூஷனுடைய புக்கு, உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை ரெடி பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் ஆகும். எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு ரெடி பண்ணி அதை ஒரு கோர்வைக்கு கொண்டு வரதுக்குள்ளேயே படாட பாடுபட்டுருவோம். ஸோ எல்லாமே நம்ம தொகுத்துறோம், நீங்கள் ஹாயாக உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது தான். ஸோ இது வந்து எங்கேருந்து வருது, எல்லாமே இதில் கவர் ஆயிடுச்சா, இதை மட்டும் படித்தா போதுமா? ஸோ எதையுமே நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. யோசிக்க வேண்டியது யார்? நான் என்னை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 நண்பர்கள் என்னை ஃபாலோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாரீங்க, தொடர்ந்து வாரீங்கன்னா அந்த 15,000 பேரை இலக்கை கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கும்போது எந்த ஒரு சிந்தனையுமே நம்ம போக மாட்டோம். இதை எந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்கணும், எல்லா கருத்துக்களையுமே நம்ம உள்வாங்கி அதை ஃபுல்லாமே தொகுத்து உங்களுக்கு எளிமையாக கொடுத்துறோம். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ மை ஸ்ட்ரக்சர் ங்கிற மாதிரி நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை மட்டும் நீங்கள் பின்பற்றி கொண்டு போங்க. எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிற போகிறோம். உங்களுக்கு க்வெஸ்சனாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லா இன்ஸ்டிடியூஷனு மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி தொகுக்கிறதா இருக்கட்டும், எல்லா பணியுமே நம்ம பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சைக்காலஜிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை தவிர்த்து வெளியில் நீங்கள் போய் சோர்ஸ் பார்க்கவே முடியாது. ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொரு நாளையுமே நம்ம செலவுனிக்கிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம் தள்ளி போகிறது நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம், நான் நம்புகிறேன். இறைவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இனியுமே எல்லா தகவலுமே நம்ம தொகுத்து கொடுத்துருவோம். ஆகவே நண்பர்கள் செய்ய வேண்டிய பகுதி என்ன சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஐயா எல்லாமே கவர் ஆகிருக்கா, இதை படிக்கணுமா அதை படிக்கணுமா, எதுவுமே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 31 வரைக்கும் சைக்காலஜி, எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை முழுமையாக பயன்படுத்தி 31 தூக்கி போட்டு 1 மேஜருக்குள்ளே போவோம். எல்லா தகவலையுமே தொகுத்து நான் கொடுக்குறேன், ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். 2021 நம்மளுக்கான ஆண்டாக இருக்கணும், நம்மளுடைய அரசு பணி கனவை எட்டக்கூடிய ஆண்டாக இருக்கணும். ஒவ்வொருவருமே வந்து சத்தம் போட்டு மாறுதட்டி சொல்லணும், என்னுடைய பணி இது, என்னுடைய பணியை நான் வாங்கிட்டேங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திட எங்களுடைய சுபிக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நண்பர்கள் அதை உரித்தாக்கிக்கிறேன், நண்பர்கள் அதனை பயன்படுத்திக்கோங்க, அதுதான் எங்களுடைய வேண்டுகோள், வேண்டுதலே அதுதான். ஸோ இவ்வளோ விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது அதில் உங்களுடைய பங்களிப்பை போடுங்க, உங்களுடைய வெற்றி நிச்சயம் உண்டு. 2021 உங்களுக்கான ஆண்டாக மாறிட வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.